திருப்பதி மலையில் இன்று நடைபெற்ற ஊடல் உற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி தாயார்கள் மீது ஊடல் கொண்டு கோவிலிலிருந்து தனியாக புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக பலம் சென்று கொண்டிருந்தார். மலையப்ப சுவாமியை கோவிலுக்குள் காணாததால் அவரை தீதி ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தாயார்கள் கோவிலிலிருந்து புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக இடம் சென்றனர். திருப்பதி மலையில் உள்ள கிழக்கு மாட வீதியில் மலையப்ப சுவாமி ஸ்ரீ தேவி பூதேவி ஆகிய உற்சவர்கள் எதிரெதிராக சந்தித்து கொண்ட நிலையில் அங்கு இறைவன் இறைவுகளுக்கிடையே ஏற்பட்ட உடலை சாந்தப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கோவில் அர்ச்சகர்கள் ஜியர்கள் ஆகியோர் மலையப்ப சாமி சார்பிலும் தாயார்கள் சார்பிலும் உற்சவர்களை முன்னின்று மலர் பந்துகளை எதிரில் இருக்கும் உற்சவர் மீது 3 முறை வீசி எறிந்தனர். தொடர்ந்து ஊடலை சாந்தப்படுத்தும் வகையில் வேத மந்திரங்கள் திவ்ய பிரபந்தம் ஆகியவை படிக்கப்பட்டன. அப்போது வீசி எறியப்பட்ட மலர் பந்துகளை பிடிக்க பக்தர்களிடையே போட்டி ஏற்பட்டது. இந்த நிலையில் மலையப்ப சுவாமியும் தாயார்களும் தங்கள் ஊடலை கைவிட்டு சாந்தமடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை அடைந்தனர். ஏழுமலையானின் இந்த ஊடல் உற்சவத்தை மாட வீதிகளில் கூடியிருந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு வழிபட்டனர்.